ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் வந்து 2023 சூப்பராக ஒரு பட்ஜெட் போடுங்க. அதுக்கப்புறம் கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து சேமிக்க டிப்ஸ் சொல்கிறேன். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கமெண்ட்கள்லாம் கொஞ்சம் பாருங்கள், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரி வந்து எல்லாரும் வந்து இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா வந்து இன்றைய சேமிப்பு நாளைய சந்தோஷம் அப்படின்னு நான் வந்து ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து நான் வந்து இந்த மாதிரி சேமித்து இந்த மாதிரி பண்ண போகிறேன், நான் வந்து உங்கள் வீடியோ பார்த்து தான் நான் சேவ் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்ல சொல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகிடுச்சு. இந்த மாதிரி வந்து எல்லோரும் இந்த மாதிரி ஹாப்பியாக சொல்கிறது வந்து எனக்கு எல்லோரும் நல்லா இருக்கணும் நான் சொல்கிறதுக்கு இது ஒரு மீனிங் கிடைச்ச மாதிரி எனக்கு ஒரு இது தான். சிஸ் தேங்க்ஸ், உங்கள் ஐடியா கேட்டு குளிகை டைமில் வந்து நான் உண்டியல் சேவ் பண்ணேன். டெய்லி வந்து என்னால் அமௌண்ட்டு சேவ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹரிஷ்ராம் அப்படின்னு சொல்கிறவங்க எனக்கு அவங்களுக்கு 12 இயர்ஸ் ஆகுதான் கல்யாணம் ஆகிட்டு, அவங்க சேவ் பண்ணிவிட்டு இந்த மாதம் 5000 ரூபாய் சேமிச்சிருக்காங்க. இதில் வந்து அவங்க ஒரு கோல்டு வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ஹாப்பி, நானும் ஹாப்பி. இப்போ வந்து உங்கள் சம்பளத்தில் எப்படி வந்து பட்ஜெட் போட்டால் நீங்களும் வந்து பணக்காரன் அப்படின்னு ஆகலான்னு நான் சொல்லியிருக்கேன். பணக்காரனாக எதுங்க, பணம் சேமித்தா மட்டும் பணக்காரனா, இல்லை பணம் சேமித்து கோல்டு வாங்கினா பணக்காரனா, இல்லை ஆரோக்கியமாக இருந்தால் பணக்காரனா, எதை வந்து நீங்கள் சொன்னீங்க கமெண்ட் பண்ணுங்கள் எதுன்னு சொல்லிட்டு. இப்போ கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து சேமிக்கலாம், அதுக்கும் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். நான் எப்படி என் கணவர்கிட்டேருந்து என் கைக்கு அந்த வருமானம் வந்து நான் எப்படி சேமித்தேன் அப்படின்றதும் சொல்கிறேன். அப்புறம் வந்து ஹவு டு சேவ் மணி, எல்லாருக்கும் வந்து இதுதான், எப்படி வந்து காசை வந்து பணம் மிச்சம் பண்ணுறது, எப்படி சேவ் பண்ணுறது, சேவ் பண்ண மணியை நம்ம கையிலேயே நம்மளையே வந்து அதை வச்சுருந்தா அதனால் என்ன லாபம், அதை வந்து எதை மேலே இன்வெஸ்ட் பண்ணால் அதை டபுள் ஆகும். இந்த மாதிரிலாம் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், பாருங்கள். நம்மளுடைய சேனலில் பிளேலிஸ்ட்டில் போயிட்டிங்கன்னா சேவிங் டிப்ஸ் அப்படின்னு இருக்கும், அதில் நிறைய வீடியோஸ் இருக்கும், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வருஷம் நீங்கள் சேமிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் கூட நெக்ஸ்ட் வருஷம் உங்கள்கிட்ட ஒரு பெரிய அமௌண்ட் இருக்கும், இதுக்கு நான் கேரண்டி. இந்த மாதிரி சேவ் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட பெரிய அமௌண்ட் இருக்கிறதுக்கு நான் கேரண்டி. இந்த டிப்ஸ் தெரிஞ்சால் போதுங்க கோல்டு வாங்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு சிலர் என்ன, என்கிட்ட கோல்டே இல்லை, என்கிட்ட கோல்டு வரத்துக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக சின்ன சின்ன பூஜைங்க, நம்ம வீட்டில் இந்த மாதிரி இருந்தால் கூட கைக்கு தங்கம் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். உங்களுடைய திறமையை வளர்த்துக்கோங்க, வருமானத்தை அதிகப்படுத்துங்க, கண்டிப்பாக உங்களாலேயும் கோல்டு வாங்க முடியும். பெண் குழந்தைங்க, இப்போ ஒருத்தர் கேட்டிருக்காங்க வீட்டில் வந்து எங்கள் ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்காங்க, நாங்கள் எப்படி தங்க நகை சேர்க்கறது, எங்களால் மொத்தமாக வாங்கணும்னு நினச்சோம், ஸ்கூல் படிக்க வைக்கிறதுக்கு வீட்டு மெயின் பண்ணுறதுக்கு இதுக்கே சரியாக போயிடும் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வீட்டில் இருந்த இல்லத்தரசிகள் உண்டியல் சேவிங் பண்ணலாம். உண்டியல் சேவ் பண்ணுற காசை நீங்கள் என்ன பண்ணலாம், அதை வந்து தனியாக வந்து என்ன வாங்கணும், இல்லை நீங்கள் வந்து கோல்டு வாங்க ட்ரை பண்ணுங்கள், அது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களால் 2000 ரூபாய் 1000 ரூபாய் கூட சேமிக்க முடிஞ்சது அப்படின்னா அது நகை கடையில் போயிட்டு ஒரு கோல்டு சீட்டாக போட்டுருங்க. ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் வருமானம் அதிகமாக இருக்குது, நாங்கள் ஒரு 30000 சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க, நான் 20000 எப்படி வந்து நம்ம வாழ்க்கை நடத்தலாம், அது வந்து 15000 கூட எப்படி பட்ஜெட் போடலாம், 25 30000 இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதில் வந்து நீங்கள் 25000 சம்பாதிக்கிறவங்க கூட 10000 சேமிக்க முடியும். அதில் வந்து 5000 ஒரு குழந்தை மேலே, இன்னொரு குழந்தை மேலே 5000, நீங்கள் வருஷம் மாதம் மாதம் 5000 ரூபாய் சீட்டு கட்டினீங்கன்னா ஒரு குழந்தைக்கு 5000னா 12 மாதத்துக்கு 60000 ஆகுது. 60000 கண்டிப்பாக ஒரு சவரன் வாங்கலாம், இன்னொரு குழந்தைக்கு ஒரு சவரன், வருஷத்துக்கு 2 சவரன் நகை வாங்கலாம். இந்த மாதிரி நிறைய பிளானெல்லாம் நான் போட்டு காமிச்சிருக்கேன். இதில் வந்து நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிடுறேன், இந்த வருஷம் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் உண்டியல் சேவிங் பண்ணி. நீங்கள் வந்து வெள்ளி பொருட்கள் வாங்கலான்ற ஒரு ஐடியா ஒன்று கொடுத்துருக்கேன், வீட்டுக்கே கூட நீங்கள் வெள்ளி பொருட்கள் வாங்கலாம். எங்கே வந்து வெள்ளி பொருட்கள் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோமோ அந்த வீட்டில் வந்து சுக்கிரன் பகவான் வாசம் செய்வார். சுக்கிரன் நம்ம அங்கே வந்து நல்ல வந்து பண வரவு பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய இருக்கும். அதனால் வருஷத்துக்கு ஒரு முறை ஏதாச்சும் ஒரு வெள்ளி பொருள் வாங்கி வீட்டில் யூஸ் பண்ணுங்கள். இல்லை பெண் குழந்தைகளுக்காக கூட நீங்கள் ஒவ்வொரு பொருளாக வெள்ளி பொருள் சேர்த்து வைக்கலாம், அது வந்து உண்டியல் சேவிங் பண்ணி வைக்கலாம். உண்டியல் சேவிங்காகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது என்னென்னா அதில் வந்து நீங்கள் எந்த மாதிரிலாம் காசு போட்டால் சீக்கிரமாக ஃபில் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். அப்புறம் வந்து பிளான் யுவர் சேலரி, உங்கள் சேலரியை வந்து
பிளான் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சேவிங்காக எடுத்து வச்சுருங்க. இதுக்கும் வந்து சேவிங்காக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். எமர்ஜென்சி கேஷ் அப்படின்னு எடுத்து வச்சுருங்க. அந்த கேஷ் எமர்ஜென்சிக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள், அது யூஸ் ஆகலை, அது இந்த வருஷம் எங்களுக்கு அவ்வளோவா எமர்ஜென்சி கேஷுக்காக நிறைய ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் செலவாகலை அப்படின்றவங்க, அந்த கேஷை கூட நீங்கள் தங்கத்தில் முதலீடு பண்ணுங்கள். அதை வந்து நாளைக்கு தங்கத்தாக எவ்வளோ நம்மளுக்கு லாபம் கிடைக்குன்றது நாளைக்காக நான் ஒரு வீடியோ போடுறேன். அப்புறம் வந்து அவாய்ட் அன்நெசசரி திங்ஸு, நிறைய வந்து வீட்டுக்கு தேவையில்லாத பொருளை வாங்காதீங்க. முக்கியமாக துணிங்க, நம்ம வேறு துணிங்க அதிகமாக காசு கொடுத்து வாங்கிறது அந்த மாதிரியெல்லாம் இருக்கும், அதை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். இந்த 2023 நீங்கள் புதுசாக வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குன்னு ஒரு டைரி வாங்கிட்டு, நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன், நான் வந்து அன்நெசரி திங்ஸ் வாங்க மாட்டேன், தேவையில்லாமல் நிறைய ட்ரெஸ்ஸஸ் வாங்க மாட்டேன், இந்த மாதிரிலாம் வந்து ஒரு எழுதி வச்சுக்கோங்க. இதை நான் செய்யணும், எது செய்யக்கூடாது அப்படின்லாம் எழுதி வச்சுக்கோங்க. உண்டியல் சேவ் அப்படின்றது நான் பண்ணணும் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து கோல்டு சீட்டுக்கு நான் கண்டிப்பாக போடுவேன். இப்போ எமர்ஜென்சி கேஷ் ஒரு 1000 ரூபாய் எடுத்து வைக்க முடியும்னு நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா, அது வந்து நெக்ஸ்ட் மந்த்து உங்களுக்கு அதுக்கு செலவு வரல, எடுத்து வைக்க முடியுதுன்னா அது வருஷம் ஃபுல்லாக சேர்த்தாவே அது 12000 ரூபாய் ஆகுது. அதுக்கே கூட நீங்கள் 2 கிராம் தங்கம் வாங்கலாம். இந்த மாதிரி வந்து ஐடியா யூஸ் பண்ணி வாங்கி வைங்க. இன்றைக்கி நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே, அது நாளைக்கு நான் வீடியோவாக சொல்கிறேன், அது அப்போ எவ்வளோ கோல்டு ரேட் இருந்துச்சு, இப்போ எது எவ்வளோ கோல்டு ரேட் இருக்குது, நாளைக்கு குழந்தைங்க படிக்க வைக்கிறதுக்கு கூட இந்த கோல்டு யூஸ் ஆகும். அதனால தான் நான் வந்து கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். நம்ம பணத்தை பணம் கையால் அப்படியே வச்சுருந்தால் அது பணமாக மட்டும்தான் இருக்கும், ஆனால் அது கோல்டு மேலே இன்வெஸ்ட் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்காக வருஷம் நீங்கள் 2 சவரன் நகை ஈஸியாக வாங்கலாம். உங்களுக்கு 20,000 சம்பளம், 25,000 சம்பளம், 50,000 சம்பளம் எவ்வளோனா இருக்கட்டும், அதில் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக சேவிங்க்னு எடுத்து வச்சுட்டு மீத காசை வச்சு நீங்கள் குடும்பம் நடத்தலாம். உண்டியல் நீங்கள் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிங்கன்னா சில்வர் வெள்ளி பொருட்கள் வாங்கறதுக்காக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து உண்டியல் வந்து நம்ம சில்லற காசு அந்த மாதிரி விஷயந்தான் போடுவோம், அதில் வந்து உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய், 2000 ரூபாய் அந்த மாதிரி தான் சேர்ந்துருக்கும். அதில் நீங்கள் வந்து ஒரு 10 கிராமு, ஒரு 20 கிராமு அந்த மாதிரி வந்து நீங்கள் சில்வர் வாங்க முடியும். அந்த வெள்ளி பொருட்கள் வீட்டில் வாங்குற அளவுக்கு வீட்டில் நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும், வெள்ளி பொருள் யூஸ் பண்ணலாம், இல்லை குழந்தைங்களுக்காக நீங்கள் வாங்கி கூட வைக்கலாம். கோல்டு சீட்டு தங்க நகை தான் வந்து நம்மளுக்கு பெனிஃபிட் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த கோல்டு ஜுவல்லரி வந்து நீங்கள் சீட்டாக போட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு நிறைய லாபம் இருக்குது. சின்ன சின்ன பொருளாக ஒரு முறை வந்து கம்மல் வாங்கலாம், ஒரு முறை வந்து ரிங்கு வாங்கலாம், குழந்தைங்களுக்காக நீங்கள் பொருளாக கூட வாங்கி வைக்கலாம். இல்லை நாங்கள் வந்து அப்போ என் குழந்தை பெருசான பிறகு நல்லா டிசைன்து வேணும் அப்படின்றவங்க கோல்டு காயினாக வாங்கி வச்சுக்கலாம். அப்போ நீங்கள் அதை மாற்றிட்டு அப்படியே வந்து தங்க நகையாக கூட வந்து எடுத்து, நம்ம வந்து கணவன் வந்து எப்போ வந்து மனைவிக்கிட்டம்மா நீ நான் வந்து ஒரு அமௌண்ட் கொடுக்குறேன் நீயே செய் அப்படின்னு எப்போ சொல்லுவார், எங்கள் வீட்டில் எப்போ சொன்னாங்க அப்படின்னா, எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பணம் சேமிக்கிற பழக்கம் உண்டு, அதுக்கப்புறம் வந்து நிறைய வந்து வீணான செலவு செய்ய மாட்டேன். இன்னொரு காரணம், அவங்களுக்கு வந்து என் மனைவி கையில் 1,00,000 ரூபாய் கொடுத்தா கூட அவகிட்ட அது அப்படியே தான் இருக்கும், அது உபயோகமாக தான் எதனா பண்ணுவா, வேஸ்ட்டாக எதுவும் செலவு செய்ய மாட்டா அப்படின்ற ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக ஆண்களுக்கு வந்துடுச்சுன்னா, அம்மா இது நீ செய், இது செஞ்சனா நீ எனக்கு ரொம்ப யூஸாக இருக்கும், அது செய்யணும்னு சொல்லிட்டு அவங்களே செய்வாங்க. அந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கணும். உங்களுக்கு என்ன திறமையோ அதில் வந்து நீங்கள் வீட்டிலேருந்து எதனா ஒரு சம்பாதிக்க ட்ரை பண்ணுங்கள். அப்போவே உங்களுக்கு அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு பெரிய ஒரு மரியாதையே வந்துடும். சம்பாதிச்சா தான் மரியாதை வருமா அப்படின்னு இல்லை, பெரும்பாலும் பெண்கள் ஒரு ஆண்களுக்கு ஒரு பெண்கள்கிட்ட ஒரு நிறைய டேலண்ட் இருக்குது அப்படின்னு நினச்சாங்கனாவே அவங்க வந்து தானாக அவங்க மேலே ரொம்ப சந்தோஷம் ஆகிடும். பெண்களை சந்தோஷப்படுறது பெரிய விஷயமே இல்லை. இன்னொன்று சொன்னால் ஒரு முழம் பூ வாங்கி கொடுத்தா போதும், பெண்கள் வந்து அதே சந்தோஷம்தான், அவங்களுக்கு ஒன்றும் எதுவும் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா இப்போ இருக்கிற பெண்கள் ரொம்ப ஆசைப்படுறதெல்லாம் கிடையாது, இது மட்டும்தான். எங்கேயாச்சும் வெளியே போனோம் ஒரு முழம் பூக்காக தான் பெண்கள் இருப்பாங்க, அவ்வளோதான். நீங்கள் வந்து நம்மக்கிட்ட பெண்கள்கிட்ட பணம் வரணும் கைக்கு வரணும்னா நீங்கள் இந்த மாதிரி நம்பிக்கை வர மாதிரி நடந்துக்கோங்க. உங்களால் முடிஞ்சது எவ்வளோனா சம்பாதிங்க, சம்பாரித்து வீட்டுக்காக யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் கையில் பணம் கொடுப்போம்.